இந்த மாதம் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எரேமியா 15 அதிகாரம் அதனுடைய 20 வசனம், உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்களை அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள். இந்த தலைப்புள்ள தான், உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஒரு வல்லமையையும் மேற்கொள்ள மாட்டாது. அமலேக்கை மேற்கொண்டார்கள் கையை உயர்த்தின போது என்று வாசித்து தியானித்தோம். பிரதிஷ்டை உடைந்தால் சத்துரு மேற்கொள்ளுவான், கை தளர்ந்தால் சத்துரு மேற்கொள்ளுவான், பிரதிஷ்டை உடைந்தால் சத்துரு மேற்கொள்ளுவான் என்று நாம் தியானித்தோம் கடந்த நாட்களில். அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் வசனத்தில் அம்மோனியன் யோதாம் மேற்கொண்டான், சாபம் மேற்கொள்ளக்கூடாது, பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு பல வேத வசனத்தை கடந்த நாட்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். இந்த நாளில் என் இருதயத்தில் ஒரு வேத பகுதி, எண்ணாகமம் 13 அதிகாரம் அதனுடைய 6 வசனம் வாசிக்க கேட்போம். யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலேப். காலேப் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு பேர் காலேப். அவனுக்கு பேர் சொல்லும்போது யூதா கோத்திரம் எப்னேயின் குமாரனாகிய காலேப். யூதா துதிக்கிறவன். ஆதியாகம் 29 அதிகாரம் அதனுடைய 35 வசனத்தை வாசித்தால், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் என்று போடப்பட்டிருக்கிறது. பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேர் நின்று போயிற்று என்று வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை துதிக்கிறது யூதா. அங்கே எப்புனேயின் குமாரன், எப்புனேயன் என்று சொன்னால் ஆயத்தப்படுத்தப்பட்டவன் என்று அர்த்தம். ப்ரிப்பேர் பண்ணப்பட்டவன், ஆயத்தப்படுத்தப்பட்டவன், எதுக்குனாலும் ஆயத்தமாக இருக்கிறவன் தான் எப்புனேயன் என்று அர்த்தம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் அதனுடைய 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போது ஒரு துதிக்கிற மனுஷனை கர்த்தர் எல்லா கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டவனாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்க, அது மாத்திரமல்ல தேவ நாமத்தை உயர்த்த மாத்திரமல்ல, இந்த மாதம் கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் சத்துரு உங்களோட போராடுவான் ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டான். ஏன்னா உங்களை கர்த்தர் அரணான வெண்கள் அலங்கமாக மாற்றுவார். அப்படின்னா நீங்கள் காலேப்பாக இருந்தால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு எதுவாக இருந்தாலும் உங்களால் அதை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு பெரிய பலனை தருவார். நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு சோல்ஜராக, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் குடும்பத்தில் இருக்கணும். எப்போதும் சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். ஆம், எப்போதும் பி அலர்ட், எப்போதும் ஆயத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். காலேப்புன்னா அப்படி தான், அவன் எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருப்பான், கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பான், ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருப்பான். அவன் ஆயத்தமாக்கப்பட்டவன். அப்படின்னா எதுனாலும் பரவாயில்ல, பிரச்சனையா ஐ எம் ரெடி, போராட்டமா நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம், வீட்டில் ஏதாவது சோர்வா நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம், எதையும் சந்திக்க தயார் உள்ளவன் தான் காலே. நீங்கள் பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்கள் எப்படின்னு கேளுங்க. சர்ச்சைக்கு வந்து வசனம் கேட்கும்போது நல்லா இருக்குது சில நேரம், வீட்டுக்கு போய் பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம், பிஸ்னஸில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரோதமாக சத்துருக்களோ மனுஷர்களோ உலகமோ மாம்சமோ பிசாசோ வியாதியோ ஏதோ ஒரு வல்லமை எதிர்த்து வந்த உடனே என்ன செய்ய போகிறேன் தெரியலையே. உடனே நமக்கு இமீடியட்டாக ஒன்று சபைக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண தோணுது, இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ண தோணுது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது.
என்ன பிரச்சனைனாலும் என்ன காரியனாலும் ப்ரிப்பேராக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆயத்தமாக இருக்கணும். வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன வரட்டும், மழையே வரட்டும், ஆமேன், செங்கடலே வரட்டும், ஆமேன், யோர்தானே வரட்டும், எரிகோவே வரட்டும், எத்தனை சத்துரு, 31 ராஜாக்கள், 7 ஜாதிகள் வரட்டும், பார்த்து பயந்து பின்பாக ஓடி போகிற கூட்டமாய் அல்ல, எப்பொழுதும் ஆயத்தத்தோடு சத்துருவை எதிர்கொள்ள, பிரச்சனையை எதிர்கொள்ள, போராட்டங்களை எதிர்கொள்ள, எந்த மனுஷனையும் எதிர்கொண்டு நின்று பேச ஆவியானவர் திருச்சபையின் குடும்பங்களுக்கு கர்த்தர் பலன் தருவீராக, அந்த வல்லமையை கர்த்தர் தருவீராக, அந்த அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு. ஒரு நிமிஷம் வாயை திறந்து ஜபிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும். ஆவியானவர் இதை ஜபத்தை கேட்க விரும்புகிறா, நீங்கள் ஜபிக்கணும். என் பிள்ளைகள் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆயத்தம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். வாயை தரங்க, ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வந்த உடனே ஓடி போய் ஒளிந்து போகிற கூட்டமாய் அல்ல, எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுகிற ஆயத்தப்படுத்தப்பட்ட கூட்டமாய் இருக்கணும். யுத்தத்துக்கு போகும்போது சவுலனிடத்திலும் யோனத்தானிடத்திலுமே அல்லாமல் வேற ஒருவரிடத்திலையும் யுத்த ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தது. அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தத்தோட யுத்தத்துக்கு ஆயத்தத்தோட ஜெபத்துக்கு ஆயத்தத்தோட நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. திடீர்னு பாட்டு கொடுத்தா நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. திடீர்னு பிரசங்கம் கொடுத்தா ப்ரிப்பேர் ஆயிட்டு வரலன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, ஒரு காரியத்தை செய்ய சொன்னா ஐயோ நான் ஆயத்தப்படலைன்னு சொல்லக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தப்பட்ட பாத்திரமாய் காலேப் இருந்தது போல ஆண்டவரே, எங்க திருச்சபை, மவுண்ட் சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் இருப்ப. ஹல்லேலூயா. இருப்பீங்களா? இருக்கணும். ஒரு ஆவிக்குரியவன், துதிக்கிறவன் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையா வரட்டும், பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். கர்த்தர் இருக்கிறார், ஆயத்தமாக்கப்பட்டவன். ஆமென். காலேப் என்று சொன்னால் திராணி உள்ளவன் என்று அர்த்தம். அவன் பேருக்கே ஒரு 2-3 மீனிங் இருக்குது. அதை சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனுடைய கேரக்டரை வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒரு பாயிண்ட் அப்படி தியானித்து ஜபிக்க போகிறோம். ஆமேன். திராணி உள்ளவன், காலேப்புனா என்ன அர்த்தம்? திராணி உள்ளவன். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28 அதிகாரம் அதனுடைய 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், ஆண்டவரிடத்தில் இருக்கிறான், அவன் கல்மழை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற வெள்ளம் பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். ஓ, இது ஒரு தூதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனை நம்ம எல்லாரையும் அப்படிதான் பார்க்கிறார். திராணி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி உள்ளவர்களா இருக்கணும் சொல்லுங்க? திராணி உள்ளவர்களாய், திராணி உள்ளவர்களாய், வல்லமையுடைய ஒருவன் ஒரு என் ஆண்டவரிடத்தில் இருக்கிறானா? இது ஒரு தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காலேப் ஒரு திராணி உள்ளவன்னா அவன் எந்த பிரச்சனையும் புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலும் வந்து கையினால் அதை தரையில் தள்ளி போடுவான். எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பலன், ஆயத்தமாக்கப்பட்டவன், துதிக்கிற ஒரு மனுஷன், திராணி உள்ளவன். ஆம், சிலருக்கு திராணி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, என்னால் இது தாங்கவே முடியல பிரதர் அப்படி சொல்லுவோம்ல சில நேரம். இதுக்கு மேலெல்லாம் முடியவே முடியாது அப்படி உங்களுக்கு இயேசப்பா ஒரு நாள் செய்யவே மாட்டார். பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். உங்கள் திராணி அவருக்கு தெரியும், கார்த்திக மாலியலுடைய திராணி தெரியும், சாமுடைய திராணி இவ்வளவுதான்னு தெரியும். அதுக்கு மேலே 0.001% கூட
நம்மளை சோதிக்கப்பட அனுமதிக்க விடவே மாட்டா. அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்க கூடிய சோதனையோடே கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படி போக்கை உண்டாக்குவா. சில நேரம் நமக்கு பிரச்சனை அதிகமாக வரும்போது, போராட்டம் அதிகமாக வரும்போது, சில நெருக்கங்கள் தேவைகள் வரும்போது நம்ம வார்த்தை யூஸ் பண்ணுற ஒன்று, தாங்கவே முடியல. இல்லை, உங்களால் தாங்க முடியறனால தான் உங்களை உயிரோட கத்தர் வச்சிருக்கிறாரு. தாங்கவே முடியலைன்னா என்னைக்கோ நம்ம ஜீவன் போயிருக்கோம். தாங்க முடிகிற அளவுக்குன்னா உங்கள் திராணி தெரியும் கத்தருக்கு. அந்த திராணி அளவுக்கு தக்கதாக தான் கத்தர் உங்களை சோதிப்பார். அந்த சோதனையோடே கூட சோதனையில் தப்பித்து செல்ல போக்கை உண்டாக்குகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். தாங்க முடியாத பிரச்சனையாக தருவார் நம்ம அப்பா? ஒரு நாளும் தரமாட்டேன். உங்களுக்கு தாங்க சக்தி எவ்வளோ இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதுக்கு மேலே ஒரு இன்ச்சு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சார், இந்த காலைப்புக்குள்ள இருந்த பல கேரக்டர் ஒன்றுன்னா ஒவ்வொரு ஒரு பாயிண்ட்டு குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இதை அபியாசப்படுத்துங்க. நானும் இதை இதை எழுதி எழுதி அப்படி ஜோம் பண்ணி இது என் வாழ்க்கையில் வரட்டும்னு நான் வந்து நிற்கிறேன். பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. என்னாகமும் 13 அதனுடைய 30 நம்பர்ஸ் சாப்டர் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வந்துட்டார். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க நெருங்கி வந்தாச்சு. ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். உள்ளே போய் சத்ருவை முறியடிச்சுட்டு சுதந்திரிக்கிற வேலை மட்டும்தான் பாக்கி இருக்கிறாரு. அப்பொழுது 12 பேரை கோத்திரத்துக்கு தெரிந்து கொண்டு ஒவ்வொருவரையாக அனுப்பி விடுறாங்க. 12 பேர் போய் வேவு பார்த்துட்டு அவங்க சொன்ன வாரியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, அங்கே எல்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குது, செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. திரும்பி வராங்க, ஹாப்பியாக இருக்குது, பெரிய பட்டணம், அரணிப்பான பட்டணம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களாக இருக்குது, அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு சாட்சியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் 10 பேர் சொன்னாங்க, அந்த தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் எல்லாம் பலவான்களாக இருக்கிறார்கள், அங்கே இருக்கிற அரணிப்பானவைகளாக இருக்கிறது, மிக மிக பெரியவைகள், அங்கே இருக்கிற ஏனாக்கியர்களின் குமார்கள் எல்லாரும் பெருசாக இருக்காங்கப்பா, இது வந்து சாத்தியமே இல்லை, அங்கே இருக்கிற பெரிய ஜாதிகள் அங்கே இருக்கிற எல்லாமே பெருசு, என்னால் முடியாது. அவங்களுக்கு வெட்டிக்கிளியை பார்த்தாலுமே எல்லாம் பெருசாகத்தான் தெரியுது. ஒரு சின்ன பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக தான் தெரியுது. 10 பேர் பார்த்து வந்து, இட் இஸ் நாட் ஈஸி டு ரிசீவ் அவர் டெஸ்டினி, இதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு 10 பேர் பட்டணத்துக்குள்ளே நுழைந்து வஸ்திரத்தை கிழித்துட்டு அழுதுட்டு புலம்பிட்டு அவிசுவாசமாய் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஒரு துர்ச்செய்தியாக பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவிசுவாசமே முழு உடலும் முழு சரீரமும் முழு சிந்தனையும் நிறைந்திருக்கிற ஒரு கூட்டம். எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிற குரூப் ஆஃப் பீப்புள், எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிற ஒரு குடும்பம். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா சொல்லுங்கள். சிலருக்கு என்ன பேசினாலும் நெகட்டிவ் தான் வரும். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இல்லை 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 அப்படி ஆகிடும், ஏன் இப்படின்னா ஏய் தப்பாயிரும், ஏன் இது சரி வராது, ஏன் அது கரெக்ட் ஆகாது. எப்போ எது பேச எடுத்தாலும் இம்மீடியட்டாக நெகட்டிவாகவே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுற கூட்டங்கள் இருப்பார்கள். நீங்களும் நானும் ஒரு நாளும் அவிசுவாசத்துக்கும் அங்கே எதிர்மறையான காரியத்துக்கும் இடமே கொடுக்கக்கூடாது குடும்பத்தில். அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் இந்த திராணி உள்ளவர்களாக இருக்கணும்னா, ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பீர்களானா, நெகட்டிவ்ங்கிறதுக்கு இடமே இருக்கக்கூடாது. ஆனால் காலேப் அங்கே சுதந்திர உள்ளே போய் வேவு பார்த்துட்டு வந்துட்டு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, அழாதீங்கடா, நெகட்டிவாக பேசாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, ஆட்களை பார்த்துட்டு வந்து பேசாதீங்க. கண்டு விசுவாசிக்கிற கூட்டமே, காணாத விசுவாசிக்கிற நீங்கள் தான் பாக்கியவான்களா இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே, ஆமென், ஆபிரகாம் பாருங்க, 99 வயதிலையும் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பேன்னு காணாததை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானே, பலவீனப்படலையே, ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருந்தும் சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, என்னாவது இருந்தால விசுவாசத்தில் வல்லவனா இருந்தானே, அவன் கிரியைகளினாலே அல்ல நீதியினாலே அவன் விசுவாச நீதிமான் ஆக்கப்பட்டானே. எனக்கு தெரிஞ்சு காலை இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பான்.
அல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, நம்ம ஆளுக்கு ஒக்கிட்டு அழுது என்னதான் பேசினாலும், இயேசுவே வந்து பேசினாலும் சில ஆளுக்கு விசுவாசம் வராது. இயேசுவே வந்து பேசினாலும் சில ஆளு நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டே இருக்கிற கூட்டம். ஆனால் காலேப் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, அமர்த்தி, இட் இஸ் வெரி ஈஸி. பிரச்சனையை பார்த்து என்னைக்கு ஒரு தேவ மனுஷன் திராணி உள்ளவன் ஆயத்தமாக்கப்பட்டவன் பிரச்சனையை எப்பொழுதும் மீதியான பார்க்கும்போது ஒரு மனுஷனை பார்க்கறது போல பார்க்கிற ஒரு கூட்டமாய் இந்த ராத்திரி நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் மீது கர்த்தர் தம்முடைய விசுவாசத்தின் ஆவியை கட்டளையிடுவாராக. பிரச்சனையை பெருசா பார்க்கிற கூட்டமாக இருக்கக்கூடாது. ஒரு கல் காலில் குத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா கண்ணே முழு விஷனையும் மறைச்சிரும். இப்படி தள்ளி வச்சு பாருங்க, சி கல் அப்படின்னு தூக்கி போட்டு போயிடுவீங்க. அந்த கல்லை கண்ணுக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா என்ன இருக்கும், உங்கள் விஷனே போயிடும். உங்கள் பிரச்சனையை எப்பயும் பக்கத்தில் வச்சு பார்க்காதீங்க. பிரச்சனையா போ, தூய் தூர போடுற அளவுக்கு தான் இருக்க போகுது பிரச்சனை. உங்கள் விசுவாசமும் அப்படியே இருக்கட்டும். அல்ல இல்லையா சொல்லுங்க, இருக்கா, விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க. நீங்கள் பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதீங்க. அல்ல இல்லையா சொல்லுங்க, தூய் போடுங்க. என்ன பெரிய பிரச்சனை? நம்ம சபையை கத்த 32 நாளில் கட்டி கொடுத்தாரா இல்லையா? கையில் ஒரு காசு இல்லாத நேரத்தில் அது அவரால் முடியும். ஆமென். செய்ய முடியுமா முடியாதா? All things are possible unto God. All things are possible unto he who believe. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாத்தையும் சின்னதாக பாருங்கள். குடும்பத்தில் ஒரு காரியம் நடந்துட்டால் படபடபடபடன்னு பெருசாக யோசித்துறாதீங்க. சின்ன இது என்ன செய்ய போகுது நினச்சி பழகுங்க. ஃபேமிலியில் ஏசு பெரியவரா பிசாசு பெரியவனா? இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்க. ஏசு பெரியவரா பிசாசு பெரியவனா? உங்கள் பிரச்சனை பெருசா ஏசு பெரியவரா? உங்கள் வியாதி பெருசா ஏசு பெரியவரா? உங்கள் தேவை பெருசா ஏசு பெரியவரா? என் ஏசு பெரியவர்னா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் போதுமானவர். நல்லா கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். எளிது சொல்லுங்க, ஈஸி பிரதர் சொல்லுங்க, ஈஸி சிஸ்டர், இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி பாருங்க. சில ஆளு கவலையிலேயே வாழ்க்கையில் கவலைப்பட்டு அப்படியே உழண்டு போய் அப்போ தோடி கவலைப்படுகிறவனால் ஒரு சரீரத்தில் கூட்ட முடியுமா குறைக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. மெலிஞ்சு வேணால் போவீங்க, உங்கள் சரீரத்துக்கு மெலிஞ்சு வரும், அல்சர் வரும். இதுக்கு மேலே என்ன வருங்க? ஒன்றும் வராது. மிஞ்சி போனால் பேய் உங்களை பயமுறுத்துவான், அல்சர் வரும். இதுதான் தெரியும். அவன் வேலை அதுதான் செய்வான், அவன் வேலை கரெக்டாக நடந்துடும், அவன் அச்சீவ் பண்ணதை கரெக்டாக நிறைவேற்றிட்டுருப்பான். ஒன்றும் ஆகப்போகிறது, ஒன்றுமே ஆகப்போகிறதில்ல. சுவாசமாக தைரியமாக சொல்லுங்கள், எளிதாய் சுதந்திரித்து கொள்ளுவேன். ரெண்டாவது என்னாகும்? 14:24. என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனா இருக்கிறபடினாலும், வேற ஆவி இன்னிக்ஸ்பிரிட்டு அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? அவன் பார்வை, அவன் கண்ணோட்டம், அவன் பேச்சு எல்லாம் வேற. இல்லை இல்லையா, நாங்கள் வேற மாதிரி ப்ரோ, பாட்டு பாடுறதில்ல, வாழ்ந்து காட்டணும். என்ன நாங்கள் வேற மாதிரி ப்ரோ அப்படின்ட்டு பாடுறது மேட்ரு இல்லை, ட்ரெஸ்ஸில் இருக்கணும் மேட்ரு. அல்ல இல்லையா சொல்லுங்க, என் பார்வை வித்தியாசமாக மாறணும், என் பேச்சு வித்தியாசமாக மாறணும், என் நடக்க வித்தியாசமாக மாறணும், என்னுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி மாறணும், என் தரிசனம் வேற மாதிரி மாறணும். அல்லேலூயா. காலை பார்த்த பார்வை என்ன? அங்கே இருக்கிறவர்களெல்லாம் அவர்கள் பார்த்த பார்வை வேற, காலை பார்த்த பார்வை சிம்பிளாக சுதந்திரிச்சிடலான்ட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பார்வை அப்படி இருக்கணும், உங்கள் தரிசனம் அப்படி இருக்கணும். உங்கள் ஆவி வேற ஆவி, உலக ஆவியாக இருக்கக்கூடாது, வேற ஆவியாக இருக்கணும்.
அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம பிள்ளைகளை பார்க்குற பார்வை வேறையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆ, எப்படி பார்க்குறீங்க உங்கள் பிள்ளைகளை? எப்படி பார்க்குறீங்க உங்கள் புருஷனை? எப்படி பார்க்குறீங்க? ராஜா மாதிரி பார்க்கணும் உங்கள் மாப்பிளம்மார்களை. ஹலோ, நீங்கள் எப்படி பார்க்கணும்? ராணி மாதிரி பார்க்கணும். தோத்திரம், அவங்க நைட்டி போட்டுட்டு இப்படி மண்டையை சொரிஞ்சிட்டு தான் வருவாங்க. அதுக்காக நீங்கள் கவலைலாம் படப்படாது. ஆனாலும் பார்க்குற பார்வை ராணியாக தான் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். மாப்பிள்ளை கையிலேயே போட்டுட்டு ட்ரௌசரை போட்டு ரெண்டு சொறி சொரிஞ்சிட்டு தான் வருவார் இப்படி. அதுக்காக நீங்கள் அவரை விட்டுறக்கூடாது, ராஜாவாக தான் பார்க்கணும். ஆமே, நம்ம கண்ணுக்கு அவர் எப்படி இருக்கணும்? ஹீரோ மாதிரி இருக்கணும் உங்கள் பார்வை. அல்லேலூயா. நான் வித்தியாசமானவன் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கணும்ல. வேற ஆவின்னா என்ன ஆவி? ஏதோ பிசாஸ் ஆவியா? இல்லை, உலகத்தானுக்கும் என்னக்கும் நான் ஒரு வித்தியாசமுள்ள ஒரு ஜீவியம் வாழ்கிறவனா இருக்கணும். காலை வேற ஆவி உடையவனா இருக்கிறான். அவன் பேச்சு, நடக்க, பார்வை, செய்க, ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கு, வித்தியாசமாக இருக்கு, பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கு. அப்படி சொல்லணும். அவன்தான் திராணி உள்ளவன், அவன்தான் ஆயத்தமாக்கப்பட்டவன், அவன்தான் சுதந்திரிக்கிறதுக்கு உள்ளவன். அல்லேலூயா. அவன்தான் சத்ருவை மேற்கொள்ளுவான். அவனோடு தான் கர்த்தர் இருக்கிறா. அவனை தான் அரணான வெண்கள் அலங்கமா மாற்றுவா. அவனோடு கர்த்தர் இருப்பா. எந்த பிரச்சனை வந்தாலும் தப்புவிக்க தேவன் அவனோடு கூட இருப்பா. அல்லேலூயாவா. சரி, அடுத்தது எண்ணாகமம் 14:38. 14:38. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதர்கள் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். சொல்லுங்க, உயிரோடு இருந்தார்கள். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலேப் உயிரோடு இருந்தவன். சொல்லுங்க, உயிரோடு இருந்தவன் அவன ஜீவன் உள்ளவன் அர்த்தம். சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜீவன் இருக்கணும். என்ன இருக்கணும்? சங்கீதம் 118:17 பாருங்க. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை அறிவிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஜீவன். ஆவிக்குரிய வாழ்க்கை செத்த வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை செத்த ஜீவியமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஜபம் செத்ததாக இருக்கக்கூடாது. பிரசங்கம் செத்த பிரசங்கமாக இருக்கக்கூடாது. ஆராதனை செத்த ஆராதனையாக இருக்கக்கூடாது. ஒரு ஆள் ஜெபம் பண்ண சொன்னால் தோத்திரம் தோத்திரம்னு தோத்திரம். ஜபம் ஜபம் பண்ணும்போது அதில் ஒரு ஜீவன் இருக்கணும். பாட்டு பாடும்போது ஒரு ஜீவன் இருக்கணும். ஆராதிக்கும் போது ஒரு ஜீவன் இருக்கணும். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஜீவன் இருக்கணும். உயிர் இருக்கணும் அதில். அல்லேலூயா. எதுக்கு? நான் கர்த்தருடைய செய்கைகளை விவரிக்கிறதற்கு. சங்கீதம் 119:77 பாருங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கம் எனக்கு கிடைப்பதாக. இந்த ஜீவன் கர்த்தருடைய இரக்கத்தினால தான் தேவன் நமக்கு தருகிறவ. சங்கீதம் 119:16 பாருங்க. நான் பிழைத்திருக்கும்படி உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். இந்த ஜீவன் எதில் இருக்கு? வசனத்தில் இருக்கு. நீதிமொழிகள் 9:6 வாசித்து பாருங்களேன். பேதமே விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். எப்போ? எப்போ பேதமையை விட்டு விலகுனா நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 20:38 வாசித்து பாருங்கள். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார். எல்லாரும் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறார்களே. ஆண்டவர் செத்த தெய்வம் அல்ல, உயிருள்ள ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 5:15 வாசித்து பாருங்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்த எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கிறபடி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோமே. இனி நம்ம பிழைச்சிருக்கிறதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவருக்காக கர்த்தர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார்.
எதுக்கு எனக்கு ஜீவன் கொடுத்தார், அவருக்காக உயிரோடு வச்சிருக்கிறார். அவர் வார்த்தையை சொல்ல, அவருடைய வசனத்தை பேச, அவருடைய வாழ்க்கையை பேச, ஊழியம் செய்ய, சுவிசேஷம் சொல்ல. 2 கொரிந்தியர் 13:4 பாருங்க, அவர் பலவீனத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினாலே அவருடன் கூட பிழைத்திருப்போம். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடனே அறையப்பட்டேன் சிலுவையில், ஆயினும் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எதனால பிழைச்சிருக்கிறனா? கலாத்தியர் 5:25 பாருங்க, ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடியும் நடப்போம். எனக்கு ஜீவனை கர்த்தர் எதுக்கு தர்றாரு? நான் உயிரோடு இருக்கிறேன்னா பிழைத்திருக்கிறதுக்கு எதுக்கு? அல்லேலூயா. ஆமாம், சாவாமல் இருந்து அவரை சொல்கிறதுக்கு. செத்த வாழ்க்கை வாழ்கிறதில்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம குடும்பம்லாம் ஜீவனுள்ள குடும்பமாக இருக்கணும், உயிருள்ள குடும்பமாக இருக்கணும். அப்படி இருக்கணும், ஆவியில் ஜபத்தில் குடும்பம் இருக்கணும். ஆவியில் பிழைத்திருக்கணும், மாம்சத்தில் பிழைக்கக்கூடாது. சிலவில் அறையப்பட்டு விசுவாசத்தில் பிழைச்சிருக்கணும். கர்த்தருடைய செய்கைகள் அறிவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன உயிரோடு வச்சிருக்கிறார். அல்ல இல்லையா சொல்லுங்கள். என்னாகும் 32:11 வேகமாக முடிச்சிடலாம். சில வார்த்தைகள், உத்தமமாக என்னை பின்பற்றின கேனேசியனான எப்பனின் குமாரன் காலை போ. எப்பனின் குமாரன் உத்தமம், அவன் அடுத்து இருந்தது உத்தமம். பிழைத்திருந்தவன் அடுத்தது உத்தமம், அப்ரைட்னஸ், இன்டெகிரிட்டி. இல்லை இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சில வசனம் சொல்கிறேனே, சங்கீதம் 19:12-13, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விளக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாவேன், பெரும் பாதகத்துக்கு நீங்களாகுவேன். சின்ன தவறு தான் பெரிய பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும், சின்னது தான் பெருசில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள், பிழைகள், மறைவான குற்றங்கள், துணிகரமான பாவங்கள், இதெல்லாம் என்னை ஆண்டு கொள்ள விட்டுறாதீங்க ஆண்டவரே, அப்பொழுது தான் நான் உத்தமன் ஆவேன். சின்ன பழம் வரும்போதே நீங்கள் கரெக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா அது பெரும் பாதகத்தில் கொண்டு விட்டுரும். சின்ன இச்சை தாவித கொலகாரனை கொண்டு போய் விட்டுருச்சு கடைசியில். ஒரு சின்ன விஷயந்தான், திம்னாத்துக்கு போனால் பிரதிஷ்டையே போயிருச்சு சிம்சோனுக்கு. சின்னது தான் பாருங்கள் பல பேருடைய லைஃப்பை மோசமாக்கியிருக்கும், பெரும் பாதகம். ஸோ சின்ன பிழை வரும்போது, அதை தவறு வரும்போது கரெக்ட் பண்ணுங்கள். துணிகரமான பாவத்துக்கு, மறைவான குற்றத்துக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க, அப்போந்தான் நம்மளை உத்தமனாக்கும். பெரும் பாதகத்துக்கு கர்த்தர் தப்பு வைக்க பண்ணுவா. சங்கீதம் 101:2 பாருங்கள், உத்தமமான வழியில் விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று வீண் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். வருகைக்கு இம்பார்ட்டன்ஸ் எது தெரியுமா? உத்தமம்மா. எப்பொழுது வருவீர் என்று உங்களுடைய வீட்டிலேயே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் சபையில், உன் வீட்டில் எப்போ வருவீங்க ஆண்டவரே? எப்போ நீங்கள் என்னை சந்திக்க போகிறீங்க? அது 17:1, வயசு டிஃப்ரெண்ட் இல்லை, 99 வயசுலேயும் ஆண்டவர் தரிசனமாகி ஒழுங்காயிருன்னு சொல்கிறாரு. அது உத்தமனாயிருன்றார் ஆபிரகாம் பார்த்து. சின்ன வயசால் பாட்டு மட்டும் நான் உத்தமமாயிருன்னு சொல்லுவாருன்னு இல்லை, விசுவாச தகப்பன் சிநேகிதனாயிருந்த ஆபிரகாமுக்கே தரிசனமாகி நீ ஒழுங்காருன்றார் உத்தமனாயிருன்னு. வயசு டசன்ட் மேட்டர். உன்னத பாட்டு 1:4 பாருங்க, கடைசி பகுதி இருக்கு, உத்தமர்களுமை நேசிக்கிறார்களாம். யார் நேசிப்பா? ஆண்டவர் என்னால் நேசிக்க முடியல, நேசித்தா ஜெபிச்சிருவேன், நேசித்தா ஊழியம் செஞ்சிருவேன், நேசித்தா ஆத்மாதாயம் பண்ணிடுவேன், நேசித்தா சபைக்கு சீக்கிரம் வந்துடுவேன், நேசித்தா கிராமம் ஒழிந்து போயிடுவேன், நேசித்தா ட்ராக்ஸ் கொடுத்துருவேன், நேசித்தா எல்லா ஸ்டடீஸ்லேயும் பைபிள் ஸ்டடியில் வந்து உட்காந்துருவேன், நேசித்தா. அப்போ வர முடியல அப்படின்னா, நேசிக்க முடியல அப்படின்னா, கத்திற்காக செய்ய முடியலன்னா, உத்தமத்தில் எங்கோ எரர் இருக்குன்னு அர்த்தம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார், நேசிக்க முடியலன்னா எங்கேயோ குறையுது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வேகமாக போயிடலாம், யோசுவா 14:14,
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமானது. அப்படின்னா எப்ரோன் என்றால் ஐக்கியம் என்ற அர்த்தம். காலே திராணியுள்ளவன், ஆயத்தமாக்கப்பட்டவன், எப்போதும் ஐக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஃபேமிலி ஃபெலோஷிப், சர்ச் ஃபெலோஷிப், ப்ரேயர் ஃபெலோஷிப், மினிஸ்ட்ரி ஃபெலோஷிப், இதில் ரொம்ப முக்கியத்துவம் காட்டணும். எப்ரோன் என்றால் ஃபெலோஷிப். தாவீது எப்ரோனுக்கு வந்தபோது தான் ஒரு பெரிய இளைப்பாறுதலை பெற்றான் என்று வேதம் சொல்கிறது. எப்ரோனுக்கு அவனோடு கூட வந்து உதவி செய்த நபர்கள் எக்கச்சக்க பேர் அவனோடு வந்ததுனால தான் ஒரு பெரிய ஃபெலோஷிப் அவனை சமஸ்த இஸ்ரவேல ராஜாவாக மாற்றியது. எப்ரோன் என்றால் ஐக்கியம், ஃபெலோஷிப், குடும்ப ஐக்கியத்துக்கு முக்கியத்துவப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. யோசுவா 15:14 வேகமா போயிடலாம். அங்கே இருந்த சேசாய், அகிமான், தல்மாய் என்னும் ஏனோக்கின் மூன்று குமாரரையும் காலேப் துரத்தி விட்டு, சத்துருவை துரத்தி விட்டவன் காலேப். யோசுவா 13:13 பாருங்க. அவர்கள் சத்துருவை, இஸ்ரவேல் புத்திரரோ கெசூரியரையும் மாகாத்தியரையும் துரத்தி விடவில்லை. சில குரூப் துரத்தி விடலன்னு இருக்கு. யோசுவா 16:10 பாருங்க. வேதம் சொல்கிறது, வேதம் வாசித்து பாருங்க. 16:10, காசேரியில் குடியிருந்த கானாரியரை துரத்தி விடவில்லை. 17:12 பாருங்க. மனாசே புத்திரர் அந்த பட்டணன் குடிகளை துரத்தி விட கூடாமல் போயிற்று. எப்ராயிமர் துரத்தி விடவில்லை, இஸ்ரவேலர் துரத்தி விடவில்லை, மனாசே புத்திரர் துரத்தி விட கூடாமல் போயிற்று. காலேப் துரத்தி விட்டான். சத்துருவ துரத்துறவன் தான் காலேப். கூடைய வச்சுட்டு பகுதி கட்டுறவனா வைக்கிறவனா இருக்கக்கூடாது, விரட்டிடணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோசுவா 14:13 முடிச்சிடலாம். கடைசி வார்த்தை, அப்பொழுது யோசுவா எப்னின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து, யோசுவா 14:13, அப்பொழுது யோசுவா எப்னின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து, எப்ரோனுக்கு சுதந்திரமாக ஆசீர்வதித்து, பிளஸ் ஆசீர்வதிக்கப்பட்டவன் காலேப். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை மற்றவங்க ஆசீர்வதிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும். லூக்கா 1:28-42, 1:28, முதல்ல தேவதூதன் பிரவேசித்து மரியாதை கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தருடனே இருக்கிறாள், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். முதல்ல தேவதூதன், ரெண்டாவது 42, இப்போ எலிசபெத், உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. லேவியரா 9:23, ஆரோனும் அங்கே மோசேயும் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தான். சாலமோன் அங்கே ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆசீர்வதித்தான். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்லுகிறார். ஸோ நம்ம வந்து ஆசீர்வாதத்துக்குரியவர்களாக இருக்கணும். நம்மளை பார்த்து யாரும் சாபம் போடுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்மளை மற்றவங்க ஆசீர்வதிக்கிற மாதிரி ஜீவியாக இருக்கணும். எழுந்து நிற்போமா?